இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் தமிழக அரசு அறிவித்த ஒரு சில புதிய அறிவிப்புகளை பார்த்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் இருப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் இந்த கொரோனா பிரச்சனை எல்லாமே முடிஞ்சு முதல் கட்டமாக 9, 10, 11, 12 மாணவர்களுக்கு பள்ளிகள் எல்லாமே திறந்தாங்க. இந்த மாணவர்களுக்கு ஒரு மாதம் பள்ளிகள் எல்லாமே நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் தமிழக அரசு 9, 10, 11 மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்வு எழுதாமலேயே தேர்ச்சி அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிட்டாங்க. இதனையடுத்து இந்தியாவில் மார்ச் மாதத்திலேருந்து பல மாநிலங்களில் கொரோனாவோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முக்கியமாக தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 1000க்கும் மேற்பட்டோர் தற்போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதனையடுத்து பார்த்தீங்கன்னா, தற்போது பள்ளி கல்லூரிகள் எல்லாமே மூடப்படணும் அப்படின்னு பல பெற்றோர்கள் மற்றும் மருத்துவர்கள் எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதை கருத்தில் கொண்டு தற்போது தமிழக அரசு என்ன சொல்லிக்கான்னு பார்த்தீங்கன்னா, வரும் திங்கட்கிழமை முதல் 9, 10, 11 மாணவர்களுக்கு அடுத்த அறிவிப்பு வரும் வரை விடுமுறை அப்படின்னு தற்போது தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டே இருக்குது. அதே போல் 9, 10, 11 மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்வு எழுதாமலே தேர்ச்சி அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா, இந்த மாணவர்களுக்கு மட்டும் தற்போது விடுமுறை விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளுக்கும் விடுமுறை விட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது தகவல் வெளியாக இருக்குது. முக்கியமாக 12 மாணவர்கள் இந்த ஆண்டு தேர்வு எழுதி ஆகணும் அப்படிங்கிறனால அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக பள்ளிக்கு வர வேண்டும் அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் இன்னமும் கொரோனா தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா 12 அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் விடுமுறை விட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தற்போது தகவல் வெளியாக இருக்குது. ஏப்ரல் மாதத்துலேருந்து கூட பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஊரடங்கு போடவும் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அறிவிப்பும் இது வரைக்கும் அபிஷியலாக வெளியாகலை. தற்போது வரைக்கும் 9, 10, 11 மாணவருக்கு மட்டும்தான் தற்போது அபிஷியலாக விடுமுறை அப்படின்னு தற்போது தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி பற்றின உங்கள் தகவலை கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.